حي على الفلاح. அல்லாஹ்விடத்தில் ஒரு அடியான் தன்னை நெருக்கமாக்குவதற்கு அமல்களில் மிக உயர்ந்த அமலை ஒரு அடியான் தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால் அவன் தேர்ந்தெடுக்க வேண்டிய மிக முக்கியமான அமல் தொழுகை. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுடைய தூதர் கூறுவதாக, ரஸுல் அம்ரில் இஸ்லாம் வ அமூதுஹு அஸ்ஸலா. இஸ்லாமிய மார்க்கத்துடைய கடமையில் தலையான கடமை, இஸ்லாமிய மார்க்கத்துடைய தூண்களில் மிக முக்கியமான ஒரு தூண் அஸ்ஸலா. அல்லாஹு அக்பர். இஸ்லாமிய மார்க்கத்துடைய தலையான கடமை, இஸ்லாமிய மார்க்கத்துடைய இபாதத்தில் மிக உயர்ந்த இபாதா, இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய காரியங்களில் மிக முக்கியமான காரியம் அஸ்ஸலா. அஸ்ஸலா கண்ணியத்துக்குரியவர்களே, மூமின்களுடைய உள்ளத்தின் குளிர்ச்சி, மூமின்களுடைய கண்களின் குளிர்ச்சி, மூமின்களுடைய வாழ்க்கையின் குளிர்ச்சி. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஜுஇலத் குர்ரத்து அய்னி ஃபிஸ்ஸலாஹ், என்னுடைய கண்களின் குளிர்ச்சி ஆக்கப்பட்டிருக்கிறது தொழுகையில். அல்லாஹு அக்பர். தொழுகை கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் விடிவை அல்லாஹ் இந்த தொழுகையில் வைத்திருக்கிறான். உங்களுடைய வாழ்வில் பிரச்சனையா? இதோ உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனையா? இதோ உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது. உங்களுடைய பொருளாதாரத்தில் பிரச்சனையா? இதோ உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது. இதோ உங்களுடைய உள்ளத்தில் பிரச்சனையா? இந்த உலகத்துடைய நெருக்கடியால் உங்கள் உள்ளம் வாடுகிறதா? இதோ உங்களுக்கு வெளியேறுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகையை வைத்திருக்கிறான். ஹையா அலஸ் ஸலா, இந்த தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள் மூமின்களே. அஸ் ஸலா கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய நினைவில் மிகப்பெரிய நினைவு. யார் இந்த தொழுகையை தங்களுடைய வாழ்வில் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹுடைய நினைவை முழுமையாக தங்களுடைய உள்ளத்தில் கொண்டிருப்பவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை இடுகிறான், இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வஅக்கிமிஸ் ஸலாத லிஸிக்ரி. அல்லாஹு அக்பர். நபி மூசா, என்னை தவிர வணங்க தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லை, ஃபஅபுதுனி, அதனால் நீங்கள் என்னையே வணங்குங்கள் மூசா. அது மட்டுமல்ல, என்னை வணங்குகிறீர்கள், என்னை வணங்குவதற்கு உங்களுக்கு மிக முக்கியமான தேவை, வஅக்கிமிஸ் ஸலாத லிஸிக்ரி, என்னுடைய நினைவை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்காக, என்னுடைய நினைவிற்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் மூசா என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆம், அல்லாஹுடைய நினைவு தொழுகையில் தான் இருக்கிறது. அல்லாஹுடைய பேச்சுடைய நினைவு தொழுகையில் தான் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார் இந்த நினைவை விட்டு தூரமாக ஆகிறார்களோ அவர்களை பற்றி என்ன சொல்கிறான் தெரியுமா? வமன் அஅரத அன் திக்ரி ஃபின்ன லஹு மஈஷத தன்கா. அல்லாஹு அக்பர். யார் அல்லாஹுடைய நினைவை விட்டு தூரமாகிறார்களோ, அல்லாஹுடைய நினைவை புறக்கணிக்கிறார்களோ, தொழுகையை புறக்கணித்து செல்கிறார்களோ, ஃபின்ன லஹு மஈஷத தன்கா, தொழுகையை விடுபவர்களை கேளுங்கள், தொழுகையை அலட்சியப்படுத்துபவர்களை கேளுங்கள், தொழுகையுடைய ஜமாஅத்தை தவறவிடுபவர்களை கேளுங்கள், ஃபின்ன லஹு மஈஷத தன்கா, அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வை அல்லாஹ் ஏற்படுத்துவான். உலகத்தில் வெற்றியை தேடுகிறீர்கள், உலகத்தில் நிம்மதியை தேடுகிறீர்கள், உலகத்துடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும் என்பதற்காக உங்களுடைய வாழ்வை அளிக்கிறீர்கள். ஆனால் தொழுகையை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் செல்லக்கூடிய எல்லா வழிகளும், நீங்கள் தேடக்கூடிய எல்லா வெற்றிகளும் உங்களுக்கு நெருக்கடியாக மாறிவிடும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், يا ايها الذين امنوا لا تلهكم اموالكم ولا اولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فاولئك هم الخاسرون. ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய செல்வமோ உங்களுடைய குழந்தைகளோ, لا تلهكم اموالكم ولا اولادكم عن ذكر الله, அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம். யார் அப்படி யாரை எப்படி திருப்புகிறதோ அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறிவிடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தஃப்ஸீர் கலையுடைய எல்லா ஆசிரியர்களும் சொல்கிறார்கள், அல்லாஹ் இங்கே திக்ர், அவனுடைய நினைவை விட்டு திருப்பிவிட வேண்டாம் என்று சொல்கிறானே, இதனுடைய அர்த்தம் தொழுகையை விட்டு உங்களுடைய குழந்தைகளோ, தொழுகையை விட்டு உங்களுடைய செல்வங்களோ, தொழுகையை விட்டு உங்களுடைய வியாபாரமோ, தொழுகையை விட்டு உங்களுடைய உலக வாழ்வோ எதுவும் உங்களை திருப்பிவிட வேண்டாம்.
அப்படி திருப்பிவிட்டால் உங்கள் செல்வமோ, உங்களுடைய குடும்பமோ, உங்களுடைய ஊரோ, உங்களுடைய நாடோ, உங்களுடைய தொழிலோ, உங்களுடைய செல்வமோ, உங்களுடைய படிப்போ, நீங்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறிவிடுவீர்கள். எதில் நஷ்டம்? இந்த உலகத்திலும் மறுமையிலும் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக எமக்கு உணர்த்துகிறான். முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, தொழுகையின் சிறப்பை கேளுங்கள் மூமின்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து, உங்களுடைய வீட்டின் வாசலின் அருகே ஆறு ஓடுகிறது, அந்த ஆற்றில் ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை நீங்கள் குளித்தால் உங்களுடைய உடம்பில் உங்களிடத்தில் அழுக்குகள் ஒட்டுமா, அழுக்குகள் இருக்குமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, எந்த அழுக்கும் இருக்காது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உதாரணம் எதற்கு உதாரணம் தெரியுமா? தொழுகைக்கு உதாரணம். நீங்கள் தொழுதால் எப்படி ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை நீங்கள் குளித்தால் உங்களுடைய உடம்பில் அழுக்குகள் இருக்காதோ அது போன்று பாவங்களை அல்லாஹ் அழித்து விடுவான். அல்லாஹு அக்பர். ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதரிடம் வந்து கேட்டார், ஐயுல் அமாலி அஃதல், அல்லாஹுடைய தூதரே, அமல்களில் சிறந்தது எது? அல்லாஹு அக்பர். என்ன கேள்வி பாருங்கள். ஐயுல் அமாலி அஃதல், அமல்களில் சிறந்தது எது? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி ஆரம்பித்தார்கள் தெரியுமா? அஸ்ஸலாது லிவக்தஹா, அல்லாஹு அக்பர், தொழுகையை அதன் நேரத்தில் தொழுவதாகும். என்ன கேள்வி கேட்கப்படுகிறது? அமல்களில் இஸ்லாமில் சிறந்தது எது? அமல்களில் மிகச் சிறந்த அமல் எது? அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவதாகும். வபிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வதாகும். சும்மல் ஜிஹாது ஃபி சபீலில்லா, பிறகு அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதாகும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை கவனியுங்கள். ஜிஹாதுக்கு முன்னதாக, பிர்ருல் வாலிதைன், அல்லாஹ் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு முன்னதாக, அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அமல்களில் மிக உயர்ந்த அமலாக கொண்டு வருவது எதை? அஸ்ஸலா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவது என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஸ்ஸலா இமாதுத்தீன், இந்த மார்க்கத்துடைய தூண்களில் தொழுகை மிக முக்கியமான ஒரு தூண். அல்லாஹுடத்தில் ஒரு அடியான் தன்னை நெருக்கமாக்குவதற்கு அமல்களில் மிக உயர்ந்த அமலை ஒரு அடியான் தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால் அவன் தேர்ந்தெடுக்க வேண்டிய மிக முக்கியமான அமல் தொழுகை.